بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، கணேத்திற்குரிய சிறார்களே, என் அருமைக்கினிய சிறுவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் நம்முடைய மார்க்கத்தில் அவசியம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்களை படித்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். முதலாவது பகுதியாகிய அகீதா, அதாவது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கை குறித்த கேள்விகளை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட 27 கேள்விகளுக்கான விடைகளை அல்ஹம்துலில்லாஹ் இதற்கு முந்தைய அமர்வுகளிலே நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைய அமர்விலே 28வது கேள்வியை குறித்து அறிய இருக்கின்றோம். ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், 28வது கேள்வியிலே, அல்லாஹுவையே சார்ந்து இருப்பது தவக்குல் என்றால் என்ன? தவக்குல் என்றால் என்ன? தவக்குல், அல்லாஹுவையே சார்ந்து இருப்பது என்றால் என்ன என்று ஷேக் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலாவது, பலன்களை பெறுவதற்காகவும் கேட்டிலிருந்து பாதுகாப்பு அடையவும் பொருட்டு காரணிகளை செய்த வண்ணம் அல்லாஹுவையே சார்ந்து அவன் மீது முழு நம்பிக்கை வைப்பதுதான் தவக்குலாக இருக்கின்றது. தவக்குல் என்றால் என்ன? தவக்குல் என்பதற்கு நாம் தமிழிலே அல்லாஹுவையே சார்ந்து இருப்பது என்று நாம் மொழிபெயர்ப்போம். அப்போ அல்லாஹுவையே சார்ந்து இருப்பது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பலன்களை பெறுவதற்காகவும், அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நாம் பலன்களை அனுபவிப்பதற்காகவும், இரண்டாவது கேட்டிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும், தீங்குகளிலிருந்து நன்மைகளை பெறுவதற்காகவும் தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் காரணிகளை செய்து அல்லாஹ்வையே முற்றிலுமாக சார்ந்து அவன் மீது முழு நம்பிக்கை வைப்பது தவக்குலாக இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்கின்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது யார் பொறுப்பு சாட்டி விடுகிறாரோ, தவக்குல் வைத்து விடுகிறாரோ, அல்லாஹ்வையே யார் சார்ந்து விடுகிறாரோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அவர்களுக்கு அல்லாஹ் அவனே போதுமானவனாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹ்வின் மீது யார் தவக்குல் என்று சொல்லக்கூடிய அந்த அளப்பெரிய நம்பிக்கையை வைத்து விடுகிறாரோ, அல்லாஹ்வையே அவனே போதுமானவனாக அவருக்கு ஆகிவிடுகின்றான் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த தவக்குலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தவக்குல் என்றால் அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பது, அவனையே முற்றிலுமாக நம்புவது. எப்படி நம்பணும்? காரணிகளை செய்துவிட்டு நம்பணும். காரணிகள் என்றால் என்ன? அல்லாஹ் சில செயல்களை வைத்திருக்கின்றான், அந்த செயல்களை செய்துவிட்டு முயற்சியை நாம் எடுத்துவிட்டு அல்லாஹ்வையே சார்ந்து இருக்கணும். உதாரணமாக எக்ஸாமில் பாஸ் ஆகணும், எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாமில் அந்த தேர்வில் நம்ம பாஸ் ஆகணும்னா அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வே நான் உன்னிடத்துல முழுமையாக உன்னையே சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார் ஒருத்தர்? ஹார்டு ஒர்க் எதுவுமே பண்ணலை, எக்ஸாமுக்கு அவருடைய சப்ஜெக்டை படிக்கலை, சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணலை, ஹார்ட் ஒர்க் எதுவுமே அவர் வந்து பண்ணலை, அல்லாஹ்வே நான் உன்னையே சார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது உண்மையான தவக்குலா? இல்லை, இது உண்மையான தவக்குல் கிடையாது. உண்மையான தவக்குல் என்றால் என்ன தெரியுமா? எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா அதற்கான முயற்சிகளை செய்யணும், படிக்கணும், டெய்லியும் படிக்கணும், அல்லது எக்ஸாம் நேரத்தில் படிக்கணும், என்னென்னலாம் மிஸ்ஸு சார் குறித்து கொடுத்துருப்பாங்களோ அதெல்லாம் படிக்கணும். படித்து விட்டுட்ட பிறகு அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும், அவங்கிட்ட பொறுப்பை விட்டுடணும். இறைவா, நான் முயற்சிகளை செய்து விட்டேன், அதன் பிறகு அதில் வெற்றி பெறுவதற்கு அது உன்னை பொறுத்து தான் அது அமையும். யாரெல்லாம் நான் முயற்சி எடுத்துட்டேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், எக்ஸாமும் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து நல்ல மதிப்பெண் பெறுவது அது உன்னுடைய கரத்தில் தான் இருக்கின்றது என்று அல்லாஹ்வை சார்ந்திருப்பது என்றால் இதுதான் அர்த்தம். ஒருத்தருக்கு சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டணும்,
எப்படி இறைவா எனக்கு வந்து பொருளிட்டல கூட அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்காம இருந்தா அவருக்கு அந்த சம்பாத்தியம் கிடைக்குமா? இல்ல, முயற்சி எடுக்கணும், உழைக்கணும். உழைத்து விட்டுட்ட பிறகு, இறைவா நான் உழைத்து விட்டேன், என்னால் முடிந்தவற்றை நான் செய்து விட்டேன், அதற்கு பின்னால் நீயே எனக்கு பாதுகாவலனாக, நீயே எனக்கு போதுமானவனாக இருக்கின்றாய், நான் உன்னையே சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வின் மீது நம்ம என்ன செய்யணும், இப்படி நம்ம வந்து அவனை சார்ந்து இருக்கணும். இதுதான் தவக்குல் என்று சொல்லக்கூடிய உண்மை, அதனுடைய உண்மையான அர்த்தமாக இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி தவக்குல் வைக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் தவக்குல் வைப்பீர்கள் என்றால், அல்லாஹ் உங்களுக்கு பறவைகளுக்கு எப்படி உணவளிக்கின்றானோ அதை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அதை போன்று உணவளிப்பான். பறவைகள் காலையிலே செல்லும் பொழுது வயிறிலே ஒன்றும் இல்லாத நிலையிலே செல்கின்றது, ஆனால் மாலையிலே அது வீடு திரும்பும் பொழுது வயிறு நிரம்ப அது வீடு திரும்புகின்றது. இதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். நிபந்தனை என்ன? எப்படி அல்லாஹ்வை நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும். அதாவது முயற்சியை செய்துவிட்ட பிறகு அல்லாஹ்விடத்தில் முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட வேண்டும். இதுதான் வந்து தவக்குலாக இருக்கு இன்ஷா அல்லாஹ். இப்படி யார் அல்லாஹ்வின் மீது உண்மையான முறையில் தவக்குல் வைத்து விடுகின்றாரோ, அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி விடுகின்றாரோ, காரணங்களை செய்துவிட்ட பிறகு அல்லாஹ் போதுமானவனாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக ஆகிவிட்டால் என்னோட தேவைகள் அது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து நிறைவேறும். ஆக சிறார்களே, சிறுவர்களே, இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்ம முயற்சிகளை செஞ்சுட்டு ஹார்ட் ஒர்க் உழைப்பை நாம் கொடுத்து விட்ட பிறகு அல்லாஹ்வை நாம் என்ன செய்யணும், முழுமையாக நம்பி அவன் மீது தவக்குல் வைக்கணும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வனாக. வாஹூரு தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.